रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं श्रीमते रामानुजाय नमः अनेवरकुम सुप्रभातम वंदे वेदांत देशिकं निकेचिले श्री देशिकन निर्वाहमाह इप्पोळुदु नाम पार्क्क इरुक्कुम विषयम தகப்பனாரில் சிறந்தவர் என்கிற விஷயம். பிதா புத்திரன், இது ஒரு ஆச்சரியமான ஒரு பந்தம், ஒரு உறவு. இதிலே புத்திரனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பவராகவும் சகல விதத்திலையும் புத்திரனுக்கு க்ஷேமத்தை செய்பவராகவும் பிதா என்று இருப்பவர் தகப்பனார் மிக மிக வேண்டியவராக இருக்கார். அதில் தகப்பனாரிலேயே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான தகப்பனார் எப்படி இருப்பார், தகப்பனார்னா இவர் தான் என்று சொல்லும்படி யார் இருப்பார் அப்படின்னா, அதற்கு உதாரணமாக ஸ்ரீ தசரதரை எடுத்துக்கொள்ள வேணும் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரும். ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதா வா பிதுஃ புத்திராக சுஹ்ருதோ வா பவத்விதாக என்பது பெருமாள் ஸ்ரீராமனுடைய வார்த்தை. லோகத்தில் தம்பின்னு எத்தனை பேர் வேணால் இருக்கலாம், ஆனால் பரதனுக்கு சமமான தம்பி கிடையாது. அதே மாதிரி பிதா புத்திரன் அப்படின்னு பார்த்தான்னா தசரதனுக்கும் எனக்கும் சமமாக பிதா புத்திரர்கள் கிடையாது அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், தகப்பனாருக்காக அவருடைய வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக பெருமாள் ஸ்ரீராமர் காட்டுக்கு போன, பிதாவுக்காக புத்திரர் இருக்கார். அதே சமயம் பிதா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, ஸ்ரீராமன் கிட்ட அத்தனை புத்திர பாசம், அதனால பெருமாளை விட்டு பிரிய முடியலை, புத்திரனை விட்டு பிரிய முடியாமல் கடைசியிலே தன்னுடைய உயிரையே விட்டார் அப்படின்னு அந்த அளவு புத்திர பாசம். புத்திரன் காட்டுக்கு போன அஞ்சாம் நாள் தன் உயிரை விட்டார், பிராணத்தியாகம் பண்ணார் அந்த பிரிவு துயரத்தினாலேயே. இந்த மாதிரி ஒரு தகப்பனார் யாராவது இருப்பாரோ, புத்திர பாசம் இத்தனையோடு கூட. அதனாலே பிதா புத்திரன்னா தசரதன் ராமர் தான் நல்ல உதாகரணம் அப்படிங்கிறத பெருமாளே அந்த இடத்துல சொல்லியிருக்கார். இதே சமயத்தில் பிதா புத்திரன்கள் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாகரணம் மகாபாரதத்தில் இருக்கு. திருதராஷ்டிரனும் துரியோதனனும், திருதராஷ்டிரன் எவ்வளோ சொல்லியும் துரியோதனன் கேட்கல, திருதராஷ்டிரனுக்கு புத்திர பாசத்தையும் விட முடியல, ரொம்ப தவிக்கிறான். திருதராஷ்டிரனை பற்றி சொல்லும்போது சர்வாத்மனா அந்தஹா அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்தார். சுவாமி தேசிகன் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது கண்ணுனாலே குருடன் மட்டுமல்ல மனசுனாலேயும் குருடன் அப்படின்னு சொல்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், புத்திர பாசம் அப்படிங்கிறது அவன் கண்ணையும் மறைக்கிறது, மாத்திரம் மறைக்கலை மனசு கண்ணையும் மறைக்கிறதா. ஏன்னு கேட்டால், ஒரு பக்கம் பார்த்தா புத்திர பாசம், மற்றொரு பக்கம் பார்த்தா தர்ம மார்க்கம். புத்திர பாசம் தர்ம மார்க்கம் ரெண்டில் எது அப்படின்னு பார்க்கும்போது, புத்திர பாசத்தை கையில் எடுத்துக்கொண்டு தர்ம மார்க்கத்தை விட வேண்டியதாக ஆயிடுத்து. இது சாதாரண திருதராஷ்டிரனுடைய கதி. இப்போ அதே மாதிரி நம்ம இத்திகாசங்களில் பார்க்கும்போது, திருதராஷ்டிரன் ஒரு மாதிரியான தகப்பனாராக இருக்கார், தசரதன் ஒரு மாதிரியான தகப்பனாராக இருக்கார். திருதராஷ்டிரன் புத்திர பாசத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு அது கண்ணை மறைக்கிறது, அதனால் தர்ம மார்க்கத்தை விட ஆரம்பிச்சுட்டார். ஆனால் தசரதன் எப்படி இருக்கான்னு கேட்டானா, புத்திர பாசத்தையும் விட முடியல தர்ம மார்க்கத்தையும் விட முடியல. ஏன்னு கேட்டால், தர்ம மார்க்கம் என்னன்னு கேட்டால் கை கைக்கு அவர் வந்து சபதம் பண்ணி கொடுத்துருக்கார், நான் ரெண்டு வரன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கார் முன்னாடியே, சத்திய வச்சனம், அதை மீற முடியல அவரால். திருதராஷ்டிரன் மாதிரி இருந்தார்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படியெல்லாம் மீற முடியாத அவரால் அவர் அசத்தியமே சொல்ல மாட்டாராம். ஹரிச்சந்திரன் வம்சத்தில் வந்தவர் தசரத சக்கரவர்த்தி, அதனால் பொய் சொல்வதே கிடையாது, அதனால் கொடுத்த வாக்கு கொடுத்தது தான், வரம் கொடுத்தா கொடுத்தது தான், அதையும் மீற முடியாது. அதே சமயம் ராமனையும் விட முடியாது, பிரிந்து இருக்க முடியாது. கடைசியில் புத்திர பாசத்தையும் விட முடியல தர்ம மார்க்கத்தையும் விட முடியல, கடைசியில் தன்னுடைய பிராணனையும் விட வேண்டியதாக போயிடுது அப்படிங்கிறது இது தசரதருடைய ஒரு வழி. இப்படியாக ரெண்டு பேரும் இருந்துட்டுருக்கா. இதில் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாருன்னா, யாதவாபிதயத்தில் இவர்கள் எல்லாரும் இருக்கட்டும், இவர்களை காட்டிலும் சிறந்த தகப்பனான் ஒருத்தர் இருக்க, அவர் வசுதேவர் அப்படிங்கிறார். வசுதேவருடைய திருக்குமாரனாக பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாசுதேவனுடைய அவதாரம். அந்த வசுதேவரை பற்றி பல ஸ்லோகங்கள் சுவாமி சாதிச்சிருக்கார். ச விஷ்ணுரிவ லோகானாம் தபனஸ் தேஜசாமிவ, அவர் சாட்சாத் விஷ்ணு மாதிரியே தான் அப்படிங்கிறார். அலிப்சதன சாம்ராஜ்யம் சோர்த்தகாம பராங்முக எதிர்ச்சாக தமைஸ்வரியம் ஆன்றன்யமதிரன்வபூத்து
இந்த மாதிரி ரொம்ப தர்ம சிந்தைங்கிறது ரொம்ப அதிகம். புத்திர பாசம் அது அவரை மறைக்கவே இல்லை. தசரதன் மாதிரி இல்லை, திருதராஷ்டிரன் மாதிரி இல்லை, புத்திர பாசத்தில் அவர் ஈடுபடவே கிடையவே கிடையாது. அவர் எது நடந்தாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படின்னு தான் நினைப்பாராம். பெருமா அவருக்கு ஆறு குழந்தைகள் பிறந்த உடனே கம்சன் கொன்னுட்டார். அவருடைய ஆறு குழந்தைகளை அவர் கண்ணுக்கு நேரையே நடந்த விஷயம். ஆனால் எது நடந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், எல்லாமே பகவத் சங்கல்பம் என்னவோ அது வந்து நடக்கிறது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். அதனால்தான் அவருக்கு சாட்சாத் எம்பெருமான் வந்து எட்டாவது குழந்தையாக அவதாரம் பண்ணும்போது தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் என்பதாக சகல விதமான சின்னங்களுடன் சாட்சாத் சர்வேஸ்வரன் நான் அப்படிங்கிறதாக சேவை சாதித்து கொண்டு பகவான் அவதாரம் பண்ணுறார். இப்படிப்பட்ட வசுதேவர்கிட்ட அவதாரம் பண்ணணும்னு பகவானுக்கே ரொம்ப ஆசையம். ஏன்னா பரமதர்மாத்மா வசுதேவர், பரமதர்மாத்மா வசுதேவர், பரமசாது வசுதேவர், பரமயோகி வசுதேவர், பரமஜானி. அவர் ராஜ்யத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அவருக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. எல்லாமே பகவான் என்ன கொடுக்குறானோ அதை அனுபவிச்சுன்னு அப்படியே இருந்துட்டுருப்பார். நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி யார்கிட்டையும் எந்த தோஷமும் சொல்ல மாட்டார். கம்சன் கிட்ட கூட தோஷம் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட மகாஜானியாக இருந்தார். பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறான். அதில் சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபாலாபோ ஜயாஜயோன்னு சுகமானாலும் துக்கமானாலும் சமமாக பாவிக்க வேணும், லாபமானாலும் நஷ்டமானாலும் சமமாக பாவிக்க வேணும், வெற்றியானாலும் தோல்வியானாலும் சமமாக பாவிக்க வேண்டும், போற்றினாலும் தூற்றினாலும் சமமாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் பகவத்கீதையில் சொல்ல போகிறார். இதெல்லாம் சொல்லணும்னா இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு யோக்கியதை பகவானுக்கே வரண முடியும். அதுக்காக தான் வசுதேவருடைய புத்திரனாக அவதாரம் பண்ணாராம். வசுதேவர்கிட்ட தான் கண்ணன் பகவத்கீதை ட்ரைனிங் எடுத்தது முதல்ல. அது ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உபதேசம் பண்ணார். முதல்ல அவருக்கு மனசில் இருக்கணும் இல்லையோ, அது வசுதேவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அதே அவதாரத்தில் அப்படியே அவர் பகவான் வந்து உபதேசம் பண்ணார். அந்தளவு மகாஜானியாக வசுதேவர் இருக்காராம். அப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், துரதராஷ்டனை பார்க்கும்போது புத்திர பாசம் பெரிதாக இருந்தது, அது கண்ணை மறைத்தது, தர்ம மார்க்கத்தை விட்டு விட்டார். அடுத்து தசரதரை பார்க்கும்போது புத்திரபாசம் தர்ம மார்க்கம் ரெண்டும் சமமாக இருந்தது, ரெண்டையும் விட முடியாமல் இருந்தார், கடைசியில் தவிச்சு டென்ஷன் பிடிச்சு இருந்தார் அப்படின்னு. மூணாவது வசுதேவரை பார்க்கும்போது தர்ம மார்க்கம்தான் பெருசு, எம்பெருமான் திருவுள்ளப்படி தான் எல்லாம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு புத்திரபாசத்தை பற்றி அதிகமாக கவலையே படாமல் இருந்தார். அவரிடம் சாட்சாத் எம்பெருமான் தான் வந்து அவதானம் பண்ணிடுது மட்டுமல்லாமல் அவருக்கு ஆறுதல் எல்லாம் கூறி கடைசி வரை அவரை தன்னுடைய வைத்து கொண்டான். முதல்ல விட பிரிய வேண்டியதாக இருந்தது. ஆனால் வசுதேவருடைய சுபாவத்தின்படி அது தெரிந்துதான் கண்ணன் வந்து அங்கே அவதாரம் பண்ணானா. அதுக்கப்புறம் அவரை பிரிந்திருந்தாலும் திரும்பி வந்து அவரோடு சேர்ந்தான், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவையெல்லாம் கொடுத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று தகப்பனாரிலே எந்த மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இவர்களெல்லாம் காவிய நாயகர்கள். ஏன்னா ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி புராணங்களிலே சொல்லப்பட்ட மகாபுருஷர்கள். ஒரு விதத்திலே பார்த்தா இவர்கள்லாம் அவதார புருஷர்கள். அப்படிதான் புராணங்கள்லாம் இருந்துருக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நாம் எந்த மாதிரி நிலையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காட்டும் உத்தம புருஷர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வசுதேவர் அவதாரம் பண்ணும்போது ஆனக்க துந்துபின்னு ரெண்டு வாத்தியங்கள் முழங்கிட்டான். இங்கே தேவலோகத்தில் பெரிய வாத்திய கோஷங்கள்லாம் கேட்டுதான் வசுதேவர் பிறக்கும் போதே. வாசுதேவனான கிருஷ்ணன் பிறக்கும்போது தானே தேவதுந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கணும். வசுதேவர் பிறக்கும் போதே முழங்கிட்டான். ஏன்னு கேட்டால் பகவான் அவதாரம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒருவர் அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறபடினாலே வசுதேவர் பிறக்கும் போதே தேவ துந்துபி கோஷங்கள்லாம் முழங்கிட்டு ஆனக்கம்னு ஒன்று, துந்துபின்னு ஒன்று, பலராமனுக்கு ஒன்று, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒன்று. பலராமன் அவதாரம் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரியான பாகவதராக இருக்கார். எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனே அவதாரம் பண்ணுவதற்கு ஏற்றதான ஒரு விஷ்ணுரிவ லோகானாம் என்று சொல்லும்படியான உத்தம ஸ்ரீயோடு கூட வசுதேவர் இருக்கிறார் என்பதை ரெண்டையும் காண்பிப்பதாக ரெண்டு விதமான வாத்தியங்கள் முழங்கின என்பதாக அழகாக சொல்வார்கள். ஆக அந்த வசுதேவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைவே இருக்கிறது மற்றவர்களை விட என்பதாக சுவாமி தேசிகன் இங்கே குறிப்பாக சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.